ஒடிசா மாநிலத்தில் நிகழ்ந்த ரயில் விபத்து இந்தியாவையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தவறான சிக்னல் காரணமாக இரண்டு பயணிகள் ரயில் மற்றும் ஒரு சரக்கு ரயில் என மூன்று ரயில்கள் மோதிக்கொண்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 300 நெருங்கியுள்ளது. நூற்றுக்கணக்கானோர் சிகிச்சையில் உள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த விபத்துக்கான காரணங்கள் குறித்து உயர்மட்ட குழு விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒடிசா ரயில் விபத்து ஏராளமான கேள்விகளையும் ஏற்படுத்தியுள்ளது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரே இடத்தில் மூன்று ரயில்கள் மோதிக்கொண்டது எப்படி? நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியது எப்படி? பெட்டிகள் தடம் புரண்ட நிலையில் அதே திசையில் மற்றொரு ரயில் வந்து விபத்தில் சிக்கியது எப்படி என அடுக்கடுக்கான கேள்விகள் எழுகின்றன. இந்த கோர விபத்துக்கு யார் பொறுப்பேற்கப் போவது என்றும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளன. இந்த சூழலில் ஒடிசா ரயில் விபத்து நடந்தது எப்படி? விபத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன? மீட்பு நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன? இதுவரை இந்தியாவில் நடைபெற்ற மோசமான ரயில் விபத்துக்கள் என்ன என்பது போன்ற கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் தங்கள் நிர்வாக வசதிக்காக நாடு முழுவதையும் இணைக்கும் நோக்கத்தில் இந்தியாவில் ரயில் போக்குவரத்தை அறிமுகப்படுத்தினார்கள். இந்தியாவின் முதல் ரயில் பாதை சோதனை அடிப்படையில் சென்னை செங்குன்றம் முதல் சிந்தாதிரிப்பேட்டை வரை அமைக்கப்பட்டது. 1832 கட்டுமான பணிகளுக்காக கிரானைட் கற்களை கொண்டு செல்ல அமைக்கப்பட்ட ரயில் பாதையில் 1837 ரயில்கள் இயக்கப்பட்டன. இந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் போர்பந்தர் தானே இடையே 1853 இயக்கப்பட்டது. நீராவி என்ஜின் மூலம் ஓடத் தொடங்கிய ரயில்கள் இந்தியா முழுவதையும் இணைக்கும் மிக முக்கிய போக்குவரத்து சாதனமாக மாறத் தொடங்கியது. படிப்படியாக நாடு முழுவதும் பரவி இந்தியாவின் நரம்பு மண்டலங்கள் போல தண்டவாளங்கள் விரிந்தன. இந்திய விடுதலைக்கு பிறகு நாட்டின் மிக முக்கியமான பொதுத்துறை நிறுவனமாக மாறியது ரயில்வே துறை. 2014 பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு பதவியேற்கும் வரை ரயில்வே துறைக்கென தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு ரயில்வே துறையின் மேம்பாட்டுக்காகவும் பாதுகாப்பான பயணத்துக்காகவும் தனி கவனம் செலுத்தப்பட்டு வந்தது. இன்றைய தேதியில் இந்தியா முழுவதும் சுமார் 68,000 கிலோமீட்டர் தொலைவுக்கான தண்டவாளங்களில் ரயில்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. ரயில்வே துறை 18 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு 12,00,000 அதிகமானோர் ரயில்வே துறையில் பணியாற்றி வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 500 கோடி முறை மக்கள் ரயில்களில் பயணம் மேற்கொள்கின்றனர். ஆண்டுக்கு 35 கோடி டன் சரக்குகளை ரயில்வே நிர்வாகம் கையாள்கிறது. நாள்தோறும் சராசரியாக 15,000 ரயில்கள் நாடு முழுவதும் இயக்கப்படுகின்றன. ஒரு பயணிகள் ரயில் 1,000-க்கும் மேற்பட்ட பயணிகளை சுமந்து செல்லக்கூடிய தன்மை கொண்டது என்பதால் ரயில்கள் விபத்தை சந்திக்கும் போது அதன் பாதிப்புகளும் பெரிதாக அமைந்து விடுகின்றன. நேருக்கு நேர் மோதிக்கொள்வது, ஒரு ரயிலின் மீது பின்புறம் வரும் மற்றொரு ரயில் மோதுவது, ரயில் தடம் புரள்வது, தீ விபத்துக்கள் ஆகிய காரணங்களால் பொதுவாக ரயில் விபத்துக்கள் நேர்வதாக வகைப்படுத்தப்படுகிறது. இவற்றையும் கடந்து ஓட்டுநர் மற்றும் சிக்னல் மேன் செய்யும் பிழைகள், தடங்கள் மற்றும் பாலங்களில் ஏற்படும் இயந்திர செயலிழப்பு, பயங்கரவாதிகளின் நாச வேலைகள், லெவல் கிராசிங்கை தவறாக பயன்படுத்துதல், வெள்ளம் மற்றும் மூடுபனி போன்ற காரணங்களாலும் ரயில் விபத்துக்கள் நேர்கின்றன. இந்தியாவின் முதல் ரயில் விபத்து 1907 நடைபெற்றது. 1907 ரயில் விபத்தில் 11 பேரும், 1908 நடைபெற்ற ரயில் விபத்தில் 22 பேரும் உயிரிழந்தனர். 1920 தற்போதைய உத்தரப்பிரதேசத்தின் மொராதாபாத் அருகே சரக்கு ரயிலும் பயணிகள் ரயிலும் மோதிக்கொண்ட விபத்தில் 120 பேர் பலியானார்கள். அதே ஆண்டு அரக்கோணம் அருகே ரயில் தடம் புரண்டதில் 40 பேர் உயிரிழந்தனர். 1937 பாட்னா அருகே நிகழ்ந்த விபத்தில் 119 பேர் உயிரிழந்து போயினர். இந்திய சுதந்திரத்திற்கு பிறகும் சில பகுதிகளில் ரயில் விபத்துக்கள் நிகழ்வது தொடர்கதையாகி போனது. 1956 நிகழ்ந்த இரு ரயில் விபத்துக்கள் இந்தியாவையே உலுக்கியது. 1956 செப்டம்பர் 2 ஹைதராபாத்தில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த
மெகபூப் நகர் பாலம் இடிந்து விழுந்து பயணிகள் ரயில் விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 125 பேர் உயிரிழந்து விட்டனர். மெகபூப் நகர் விபத்துக்கு தார்மீக பொறுப்பேற்று அப்போதைய ரயில்வே துறை அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி தனது பதவியை ராஜினாமா செய்தார். ஆனால் சாஸ்திரியின் ராஜினாமாவை பிரதமர் ஜவஹர்லால் நேரு நிராகரித்து விட்டார். மெகபூப் நகர் ரயில் விபத்து குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிட்ட சாஸ்திரி நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாலங்களையும் ஆய்வுக்கு உட்படுத்த உத்தரவை பிறப்பித்தார். மெகபூப் நகர் ரயில் விபத்து நடந்த அடுத்த 3 மாதங்களுக்குள் பேரிடியாக நிகழ்ந்தது அரியலூரில் ரயில் விபத்து. அரியலூர் அருகே மருதையாற்று பாலம் மழை வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்படும் நிலையில் இருந்த போது 13 பெட்டிகளோடு பாலத்தில் ஏறியது தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் ரயில். சில நொடிகளில் பாலம் நொறுங்கி விழுந்து 7 பெட்டிகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. அரியலூர் ரயில் விபத்தில் 142 பேர் உயிரிழந்தனர். காணாமல் போன ஏராளமானோர் கடைசி வரை கிடைக்கவே இல்லை. அடுத்தடுத்த விபத்துக்களால் மனமுடைந்த சாஸ்திரி மீண்டும் ராஜினாமா கடிதத்தை அளித்தார். சாஸ்திரியின் பிடிவாதத்தை தொடர்ந்து ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார் ஜவஹர்லால் நேரு. சுதந்திர இந்தியா ஏராளமான ரயில் விபத்துக்களை சந்தித்துள்ள போதும் அதற்கு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகிய ரயில்வே அமைச்சர்கள் இருவர் மட்டும்தான். ஒருவர் லால் பகதூர் சாஸ்திரி, மற்றொருவர் தற்போதைய பீகார் முதலமைச்சரான நிதிஷ்குமார். தமிழ்நாட்டை தாக்கிய புயல்களில் மிக முக்கியமானதும் மறக்க முடியாததும் தனுஷ்கோடியை தாக்கிய புயலாகும். 1964 டிசம்பர் 22 தேதி தனுஷ்கோடியை தாக்கிய புயல் ஆயிரக்கணக்கானோரை பலி வாங்கியது. மீனவ நகரமான தனுஷ்கோடி முற்றிலுமாக அழிந்து போய்விட்டது. சென்னையிலிருந்து தனுஷ்கோடிக்கு சுற்றுலா சென்ற ரயில் இந்த புயலில் சிக்கிக் கொண்டது. சுற்றுலா பயணிகளுக்காக பாம்பனில் இருந்து தனுஷ்கோடி வரை இயக்கப்படும் பயணிகள் ரயில் அது. தனுஷ்கோடியை நெருங்கிய போது ரயிலை மொத்தமாக வாரி சுருட்டியது புயல். மருத்துவக் கல்லூரி மாணவிகள் உட்பட 100 மேற்பட்ட பயணிகள் உரு தெரியாமல் கடற்கரையோரம் பிணங்களாக மிதந்தது இன்று வரை வரலாற்றில் சோக சின்னமாய் நிற்கிறது. இந்த தனுஷ்கோடி புயலில் சிக்காமல் கடைசி நேரத்தில் உயிர் தப்பிய திரைப்பிரபலங்களான ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் சொன்ன புயல் செய்திகள் அதன் பிரமிப்பை இன்று வரை நினைவு கூறுகின்றன. இந்தியாவில் நிகழ்ந்த ரயில் விபத்துக்களில் பேரழிவை ஏற்படுத்திய விபத்தாக 1981 ஆண்டு பீகாரில் நிகழ்ந்த விபத்து கருதப்படுகிறது. பீகாரில் ஏராளமான பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த ரயில் தடம் புரண்டு பாக்மதி நதியில் கவிழ்ந்தது. ரயிலில் பயணித்த 800 மேற்பட்டோர் உயிரிழந்து போனர். 1985 ஆண்டு உத்தரப்பிரதேசத்திலிருந்து டெல்லிக்கு சென்று கொண்டிருந்த புருஷோத்தமன் எக்ஸ்பிரஸ் ரயில் நின்று கொண்டிருந்த மற்றொரு ரயிலின் மீது மோதியதில் 350 பேர் உயிரிழந்து போயினர். 1999 ஆண்டு ஆகஸ்ட் 2 தேதி அசாமில் அவாத் அசாம் ரயிலும் பிரம்மபுத்திரா ரயிலும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 285 பேர் உயிரிழந்து போயினர். சிக்னலை இயக்குவதில் ஏற்பட்ட அலட்சியம் காரணமாக நேர்ந்த இந்த விபத்துக்கு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகினார் அப்போதைய ரயில்வே துறை அமைச்சர் நிதிஷ்குமார். 2000 ஆண்டு கொல்கத்தா ரயில் விபத்துக்கு உள்ளாகி 45 பேர் உயிரிழந்த போது ரயில்வே அமைச்சராக இருந்த மம்தா பானர்ஜி அளித்த ராஜினாமா கடிதத்தை பிரதமர் வாஜ்பாய் ஏற்க மறுத்துவிட்டார். 1999 ஆண்டுக்கு பிறகு நிகழ்ந்த மிகப்பெரிய ரயில் விபத்தாக அமைந்துள்ளது ஒடிசா ரயில் விபத்து. இந்த மிகப்பெரிய ரயில் விபத்து பாலசோர் மாவட்டத்தில் உள்ள பாகநாக ரயில் நிலையம் அருகே நிகழ்ந்துள்ளது. கோரமண்டல் எக்ஸ்பிரஸ், ஹவுரா எக்ஸ்பிரஸ் மற்றும் சரக்கு ரயில் மோதிக்கொண்ட விபத்தில் முதலில் 50 பேர் என கூறப்பட்ட உயிரிழப்பு எண்ணிக்கை நேரமாக நேரமாக அதிகரித்து 300 நெருங்கியது. 100 மேற்பட்டோர் நிகழ்விடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்து விட்டனர். சுமார் 1000 பயணிகள் படுகாயமடைந்தது அச்சத்தை இன்னும் அதிகரித்தது. விபத்தில் உயிரிழந்த பலரது உடல்கள் உருக்குலைந்திருப்பதால் அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான ரயில்களில் பயணம் செய்தவர்கள் கூறும் செய்திகள் நெஞ்சை பதைபதைக்க வைக்கின்றன. B5 பல்ட்டி அடிச்சு அப்படியே கவுந்து விழுந்துருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் என்னன்னா, இன்ஜின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் அன்ரிசர்வ்ல இருந்து கிட்டத்தட்ட ஸ்லீப்பர் கோச் வெறியுமே, அந்த ஸ்லீப்பர் கோச் ஃபுல்லாகவே ஃபுல்லாக கிராஷ். லைக் முன்னாடி அப்படியே அடிச்சுட்டு போனதுனால ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு பெட்டியும் ஒரு ஒரு பக்கமாக போனதாக தான் இருந்துச்சு. ஏசி 2 டயரில் இருந்தேன்.
ஸோ நாங்கள் சைடில் கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கும்போது என்னென்னா முதல்ல அந்த கேபிள் ஒயர்லாம் அத்து விழுந்துச்சு. ஏன்னா அப்போ அந்த ஷேக்கிங் இல்லை எங்களுக்கு, அந்த கேபிள் ஒயர்லாம் அத்து விழுந்துச்சு, எல்லாம் ஃபயர் ஆயிடுச்சு அந்த ஒயர்லாம். ஸோ அந்த நேரத்தில் ட்ரெயின் வந்து பயங்கரமாக குலுங்க ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமாக குலுங்க ஆரம்பித்தோடனே எல்லா சீட்டில் இருந்தவங்கெல்லாம் கீழே விழுந்தாங்க, நாங்களும் கீழே விழுந்தோம், உள்ளே ஒரே மரண ஓலம். விபத்து குறித்து ரயில்வே உயர் அதிகாரிகள் 4 பேர் கொண்ட குழு நடத்திய முதல்கட்ட விசாரணையில் தவறான சிக்னல் கொடுத்ததே விபத்துக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு பச்சை சிக்னல் கொடுத்துவிட்டு உடனடியாக அது ரத்து செய்யப்பட்டதாக விசாரணை குழு கூறியுள்ளது. இதனால் மெயின் லைனில் செல்ல வேண்டிய கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் பச்சை சிக்னல் ரத்தானதால் லூப் லைனில் சென்று சரக்கு ரயில் மீது மோதியதாகவும், கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயிலின் பெட்டிகள் தடம் புரண்டு மெயின் லைனில் விழுந்ததாகவும் விசாரணை குழு தெரிவித்துள்ளது. சுமார் 130 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து சரக்கு ரயில் மீது மோதியதால் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயிலின் 21 பெட்டிகள் தடம் புரண்டு உருண்டுள்ளன. சில பெட்டிகள் அருகில் உள்ள தண்டவாளங்களிலும் விழுந்தன. அந்த நேரத்தில் எதிர் திசையில் வந்த ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலும் விபத்தில் சிக்கியதாகவும், 3 ரயில்களும் அடுத்தடுத்து மோதிக்கொண்டதால் மோசமான விபத்து நேர்ந்ததாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் சிக்னல் கொடுத்த பணியாளரே உடனடியாக சிக்னலை ரத்து செய்தாரா அல்லது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சிக்னல் தானாகவே ரத்தானதா என்பது போன்ற கேள்விகளுக்கும் விடை காண்பது அவசியமானதாகும். ரயில்வே சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சேஃப்டி மெஷர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. எல்லா விஷயங்களுக்குமே கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. விபத்து நடந்துவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லாத வகையில் வெரி பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது. அப்போ நடைமுறையில் அவற்றை பின்பற்றுவதில் மனிதன் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வராமல் இருக்கு, அந்த எரர் வராமல் இருப்பதற்கான எல்லா விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும். அப்போ அதுக்கு போதுமான ஆட்கள் இருந்தும் இந்த தவறு ஏன் இழைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ போதுமான ஆட்கள் இல்லாத ஒரு பிரச்சனையா, அங்கே இருந்தார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கின்றது. அப்போ இந்த இடத்துல தான் நிர்வாகம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த ஒரு தனி நபர் இருக்காருங்களா, யார் இந்த தவறை செய்தாரோ அவரை மட்டும் இதில் குற்றம் சொல்வது என்பது போதுமானதாக இருக்காது. அவர் ஏன் அதை செஞ்சார் அப்படின்னு யாருமே அதை வந்து வேணும்னே யாரும் செஞ்சிருக்க போகிறதில்ல. ஒரு ஊழியருக்கு அந்த தேவை அப்படிங்கிறது வந்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு ஓவர்லோட் காரணமாக அல்லது அதிகப்படியான வேலை பளுவின் காரணமாக அவர் அந்த தவறை செய்திருக்கக்கூடும். ஒடிசா மாநில பேரிடர் மீட்பு படையினரும் தீயணைப்பு படையினரும் விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்தனர். மீட்பு பணிகளில் காவல்துறையினரும் தங்களை இணைத்துக் கொண்டனர். தேசிய பேரிடர் மீட்பு குழுக்களும் விபத்து பகுதிக்கு விரைந்தன. 200க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் வரவழைக்கப்பட்டு காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கும் பணிகள் தீவிரமடைந்தன என்றாலும், விபத்து நடந்தது இரவு நேரம் என்பதால் மீட்பு பணிகளில் சிக்கல் நீடித்தது. மருத்துவமனைகள் காயமடைந்தவர்களின் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. விபத்தை தொடர்ந்து அந்த மார்க்கத்தில் செல்ல இருந்த 48 ரயில்கள் உடனடியாக ரத்து செய்யப்பட்டது. 39 ரயில்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. சென்னை வந்து கொண்டிருந்த ரயில் விபத்திற்குள்ளானதால் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களின் நிலைமை என்ன ஆனது என்ற பதற்றம் பரவத் தொடங்கியது. விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டது தமிழ்நாடு அரசு. உடனடியாக ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை தொடர்பு கொண்டு பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மீட்பு நடவடிக்கைகளுக்கான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு தமிழ்நாடு தயாராக உள்ளதாக தெரிவித்தார். விபத்து குறித்து நவீன் பட்நாயக் கூறிய செய்திகள் கவலை அளிப்பதாகவும் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், சிவசங்கர் மற்றும் அதிகாரிகள் விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்தனர். விபத்தை தொடர்ந்து ஒரு நாள் அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ரத்து செய்த தமிழ்நாடு அரசு ஒரு நாள் அரசு முறை துக்கம் கடைபிடிக்கப்படுவதாகவும் அறிவித்தது. விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு 1 லட்சம் ரூபாயும் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். விபத்து நடந்த பாலசோர் பகுதியிலே அடுத்த 4 அல்லது 5 தினங்களில் தங்கியிருந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தொடர்ந்து ஒருங்கிணைத்து அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்கள், இந்திய காவல் பணி அதிகாரிகள் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் ஆகியோரும் அனுப்பி வைக்கப்படுகின்றனர்.
விபத்திற்குள்ளான ரயிலில் பயணித்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த பயணிகளை மீட்கும் நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு முடுக்கிவிட்டது. அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், சிவசங்கர் கொண்ட குழுவை ஒடிசாவுக்கு அனுப்பி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கட்டுப்பாட்டு அறைக்கு நேரிலேயே சென்று பணிகளை இன்னும் தீவிரப்படுத்தினார். விபத்தில் படுகாயமடைந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த பயணிகளை சென்னைக்கு அழைத்து வந்து தீவிர சிகிச்சை அளிக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. தமிழ்நாட்டைச் சேர்ந்த படுகாயமடைந்த 55 பயணிகள் விமானம் மூலமாக சென்னைக்கு அழைத்து வரப்பட்டனர். மேலும் பல காயமடைந்த பயணிகள் சிறப்பு ரயில் மூலம் சென்னைக்கு அழைத்து வரப்படுகின்றனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 70 ICU படுக்கைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. விபத்து குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக், காயமடைந்தவர்களை மீட்டு உரிய சிகிச்சை அளிப்பதே முக்கிய நோக்கம் என்று கூறினார். மாநிலம் முழுவதும் ஒரு நாள் துக்கம் அனுசரிக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்தார். ரயில் விபத்தில் உயிரிழந்தோருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்தனர். விபத்து நடந்த பகுதிக்கு விரைந்த ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மீட்பு பணிகளை ஆய்வு செய்தார். ஒடிசாவைச் சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் விபத்து பகுதிக்கு சென்று பார்வையிட்டார். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் விபத்து நடந்த பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டார். நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ள பாலசோர் ரயில் விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்த ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. விபத்துக்கான மூல காரணத்தை கண்டறிய விசாரணை நடத்த வேண்டியது அவசியம் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். விபத்து மற்றும் மீட்பு பணிகள் குறித்து உயர்மட்ட அளவிலான அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பிரதமர் நரேந்திர மோடி விபத்து நடந்த பகுதிக்கும் நேரில் சென்று பார்வையிட்டார். படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவோரை ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் சந்தித்து ஆறுதல் கூறினர். பெரும் விபத்து ஒருபுறம் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் மற்றொருபுறம் மனித நேயத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. ஒடிசா ரயில் விபத்துக்கு ரஷ்யா, கனடா, இத்தாலி, ஜப்பான், தாய்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் தங்கள் இரங்கலை தெரிவித்துள்ளனர். கோர விபத்து நிகழ்ந்த செய்தி அறிந்தவுடனேயே விபத்து நடந்த பகுதிக்கும் மருத்துவமனைகளுக்கும் உள்ளூர் மக்கள் சென்று தங்களால் முடிந்த உதவிகளை மேற்கொள்ளத் தொடங்கினர். படுகாயமடைந்தவர்களின் சிகிச்சைக்காக இரத்த தானம் செய்ய ஏராளமான உள்ளூர்வாசிகள் திரண்டது அனைவரையும் நெகிழச் செய்தது. அதே நேரத்தில் ஒடிசா ரயில் விபத்துக்கு காரணமானவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்துள்ளன. கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் உள்ளிட்ட தலைவர்கள் விபத்துக்கான காரணம் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ரயில் விபத்துக்கு தார்மீக பொறுப்பேற்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதவி விலக வேண்டும் என காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. 9 ஆண்டுகால மோடி ஆட்சியில் ரயில்வே துறையில் ஏற்பட்ட நிர்வாக சீர்கேடுகள்தான் விபத்துக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டுகளும் எழத் தொடங்கியுள்ளன. குறிப்பாக ரயில்வே துறையில் காலி பணியிடங்களை நிரப்ப தவறியதால் ஏற்பட்ட பணியாளர் பற்றாக்குறை இந்த நிகழ்வுகளுக்கு காரணமாக அமைவதாக கூறப்படுகிறது. பணியாளர் பற்றாக்குறையால் ஆளில்லாத லெவல் கிராசிங்குகள் விபத்துகளுக்கு அடித்தளம் இடுவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளது. அது மட்டுமின்றி ரயில்வே துறையில் போதுமான அளவுக்கு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தாமல் உள்ளது இத்தகைய நெருக்கடிகளுக்கு வழிவகுப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. பல நாடுகளிலும் ரயில்கள் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் விபத்துக்கள் நடைபெறுகின்றன. ஆனால் பிற நாடுகளில் ரயில் விபத்துக்கள் நடைபெறும் போது அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படுவது இல்லை. அந்த அளவுக்கு ரயில் பெட்டிகள் பாதுகாப்பு அம்சங்களுடன் உருவாக்கப்படுகின்றன. அத்தகைய பாதுகாப்பு அம்சங்களுடன் ரயில் பெட்டிகளை இந்தியாவில் உருவாக்க முடியாதது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. விபத்துக்குள்ளான கோரமண்டல் ரயிலில் கூட ஏசி வகுப்பு பெட்டிகளில் மிகப்பெரிய பாதிப்பு இல்லை என கூறப்படுகிறது. இதனால் சாதாரண பயணிகள் பெட்டிகள் மட்டும் தரம் குறைவாக உள்ளதா என்றும் இதுபோன்ற விபத்துக்களின் போது அமைக்கப்படும் உயர்மட்ட குழுக்களின் பரிந்துரைகள் முழுமையாக நிறைவேற்றப்படுகின்றனவா என்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்விகளை எழுப்புகின்றனர்.
இதுவரைக்கும் நடந்த முன்னால் நடந்த விபத்துலாம் பார்த்தோம்னா ஒரு விசாரணை கமிஷன் மாதிரி நடக்குது. அதுக்கு என்ன முடிவுன்றது கூட இதுவரைக்கும் யாருக்கும் மக்களுக்கு தெரியாது. இதுக்கு முன்னால் யூபியில் ஒரு விபத்து நடந்தது, அதில் கிட்டத்தட்ட 200 பேர் இறந்தாங்க. அந்த விபத்துக்கான காரணம் என்னன்னு கண்டறிஞ்சு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா, அதில் ஏதாவது ஒரு சில ஊழியர்களை மட்டும் சஸ்பென்ஷன் பண்ணுறதோட அந்த கடமையை வந்து முடிச்சிடுறாங்க. அதேமாதிரி பட்ஜெட்டில் பார்த்தா கூட முழுமையான அளவில் வந்து அவங்க பாதுகாப்பு அம்சங்களுக்கு பணம் ஒதுக்கீடு பண்ணலன்னு இந்த ஊழியர் சங்கங்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் கவனத்தில் கொண்டு மத்திய அரசு பாதுகாப்புக்காக வந்து ரயில்வே இயக்கிறதுக்கு என்ன பாதுகாப்பு நடவடிக்கையோ அதில் வந்து முழுமையான கவனம் செலுத்தி பணம் ஒதுக்கீடு செய்து அந்த துறையை வந்து பாதுகாப்பான ஒரு துறையாக வந்து மாற்றித்தரணுன்றதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. 5 நிமிடங்களுக்குள் அடுத்தடுத்து 3 ரயில்கள் மோதியதால் ஏற்பட்ட விபத்து அனைவரையும் பதைபதைக்க வைத்துள்ளது. ரயில் பயணங்களின் பாதுகாப்பு குறித்த கேள்வியையும் அப்பாவி மக்களின் மனதில் எழுப்பியுள்ளது. பயணம் செய்தவர்களின் நிலைமையையும் அவர்கள் உறவினர்களின் பதைபதைப்பையும் நினைத்து பார்ப்பதே கூட கொடூரமானதாகவே உள்ளது. ரயில்கள் தடம் புரள்வது அவ்வப்போது நிகழ்ந்தாலும் ஒடிசாவில் நிகழ்ந்துள்ள விபத்து அதன் தீவிரத்தை உணர்த்தியுள்ளது. விபத்து நடக்கத்தான் செய்யும், அது தவிர்க்க முடியாதது என்ற ஆபத்தான மனநிலை உருவாகிவிடாமல் விபத்துக்கள் இல்லாத நிலையை எட்ட வேண்டியதே அரசின் முதல் கடமையாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் விபத்து குறித்து வெளிப்படையான ஆழமான நீதி விசாரணை நடத்தி இனிவரும் காலங்களிலாவது இத்தகைய துயரங்களை தவிர்க்க ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.